சினிமா துறை என்பது கடந்த 75 ஆண்டுகளுக்கு மேலாகவே ஃபைனான்ஸ் தொழிலை நம்பி இருக்கிறது தான். அதனால் சினிமாவுக்கு ஃபைனான்ஸ் என்பது தவிர்க்க முடியாதது, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அந்த சினிமா துறைக்கு சம்பந்தமும் இல்லாமல் கொஞ்சமும் தொடர்பு இல்லாமல் கந்து வட்டி உள்ள நுழைய ஆரம்பித்ததுலேருந்தான் இதுபோல் தற்கொலைகளும் மிரட்டல்களும் இன்னும் சில அசம்பாவிதங்களும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் கந்து வட்டி இல்லாத ஒரு திரைத்துறையை உருவாக்கணும் அப்படின்றது மட்டும்தான் நம்மளுடைய வேண்டுகோள். மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள், தமிழக அரசு ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்களோட தலைமையில் ஒரு இதுபோல் கந்து வட்டி கொடுமையில் திரைத்துறையினர் கடந்த 10 ஆண்டுகளில் அல்லது 15 ஆண்டுகளில் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி ஒரு விசாரணை அமைக்கும் பட்சத்தில் இன்னும் வெளியே இதுவரைக்கும் சொல்லாத பல பேர் தங்களுடைய புகார்களை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் கந்து வட்டி இல்லாத ஒரு திரைத்துறை உருவாகணும், இனிமேல் கந்து வட்டி இருக்கக்கூடாது. காவல்துறையும் தங்களுடைய பங்குக்கு சிறப்பாக, மறைந்த ஜீவி அவர்களுடைய தற்கொலையில் கூட திருநாட்சிக்ஸ் போடலை. இந்த முறை இந்த கந்து வட்டி கொடுமையத்தோட உக்கிரத்தை உணர்ந்து திருநாட்சிக்ஸ் போட்டிருக்காங்க. காவல்துறை எங்களது நன்றி. காவல்துறை இந்த வழக்கில் சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க, இனிமேலும் சிறப்பாக செயல்படுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அது போடுவாங்க. இப்போ நான் கேட்டேன், கண்டிப்பாக அதை நாங்கள் சேர்த்துருவோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த கையெழுத்து அவருடைய கையெழுத்து தானான்னு அந்த பரிசோதனை இருக்குது, செக்அப் பண்ணிக்கிறாங்க. முதல் கட்ட விசாரணைக்கு அப்புறம் சேர்க்கிறேன் இருக்காங்க. காவல்துறையால் எங்களுக்கு எந்த இடைஞ்சலும் இல்லை, சிறப்பாக போய்கிட்டு இருக்கு. ஒன்றிணைவார்கள்னு நேற்று விசால் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு சசிகுமாருக்கு ஒரு அசோக் குமாருக்கு நடந்தது இல்லை, இது இண்டஸ்ட்ரி பிரச்சனை, இது ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியோட பிரச்சனை. ஒவ்வொரு திரைப்படங்களையும் வெளியிடுவதற்கு முதல் நாள் ரெட்டு போடுறது அப்படின்றது யார் ரெட்டு போடுறான் அப்படின்றத முதல்ல விசாரிக்கணும். ஒரு ஃபைனான்சியர்கிட்ட பணம் வாங்கியிருந்தா விநியோகஸ்தர் சங்கத்தில் வந்து எப்படி ரெட்டு போட முடியும், அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன தொடர்பு இருக்கும், இதெல்லாம் சரி செய்ய வேண்டியது ஃபெடரேஷன் கவுன்சில் இவங்களுடைய பொறுப்பு. சரி செய்கிறேன்னு நேற்று விசால் சொல்லியிருக்கிறதா நான் பேட்டியில் பார்த்தேன். இன்றைக்கி நாளைக்கு அவங்க கூட்டம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் நிச்சயம் சரியான முடிவு எடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்கன்னு தெரியாது. இப்போ விசால் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது, அவர் செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு, சரியான நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இது நிறைய திரைப்படங்கள் திரையிடுவதற்கு முன்பாகவே இது தடை செய்யப்பட்டுக்கிட்டே இருக்குது, ரெட்டு போடப்படுது. முறையான வட்டி முறையான ஃபைனான்ஸாக இருக்கும்போதுக்கு பட்சத்தில் தான் சினிமா செழிப்பாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் சினிமாவே நம்ம என்னால் இழுத்து மூட வேண்டியிருக்கும். அதுதான் நான் நீங்கள் விளங்கணும். நீங்கள் இதில் பல கோடிகளை போட்டு முதலீடு செஞ்சு ஒரு தயாரிப்பாளர் வர்றாங்க, நீங்கள் ஏன் கந்து வட்டிக்கு வாங்கி படம் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள நீங்கள் கேட்க முடியாது. அது வந்து உள்ளே பாதி கிணத்துல விழுந்தது மாதிரி முழுசாக விழுந்து தான் எந்திரிச்சு வெளியில் வரணும். அது அதுபோல் தான் இந்த தொழில் என்பது. அதனால் வெளியில் யாரும் கடைசி நேரத்தில் நாளைக்கு ரிலீஸை வச்சுக்கிட்டு இன்றைக்கி ஒரு பிரச்சனைங்கும்போது வெளியில் போய் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணினான்னு சொன்னால் ஒரு அசோக் குமாரில் பல பேர் சாகிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். அதனால் சொல்லியிருப்பாங்க, அது அமைக்கப்படாத சிலது பேசி முடிக்கப்பட்டிருக்கும். எப்போ வரம்பு மீறி போகுதோ அப்போ இது போல ஒரு நிகழ்வுகள் நடந்துருது. திரைத்துறையினர் மட்டுமல்ல பல மற்ற இடங்களும் பொதுமக்கள் கூட பாதிக்கப்பட்டிருக்காங்க. நெல்லை சம்பவம் கூட உதாரணம் சொல்லலாம். நீங்கள் இதுக்காக தமிழக அரசு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்லை, தமிழக அரசு ஏற்கனவே மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் இருக்கும் பொழுது வந்து ஜீவி தற்கொலைக்கு பின்னாடி தான் இதுக்கு ஒரு சட்டம் உடனடியாக கொண்டு வந்தாங்க. உங்களுக்கு எல்லாம் நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். நான் கந்து வட்டி கொடுமைக்கான சட்டம் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் லூஸில் விடப்பட்டதுனால இப்போ திரும்ப அது எந்திரிச்சிருச்சு. அதான் ஓய்வு பெற்ற நீதிபதியோட தலைமையில் ஒரு விசாரணை இது பண்ணணும். சினிமாவை நான் பல முறை சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்த முறையும் நான் திரும்ப சொல்கிறேன். சினிமாவில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே செலிபிரிட்டி, அதனால் இங்கே யாரும் யாருக்கும் கட்டுப்பட மாட்டாங்க. அது நான் தெளிவான விஷயம், ஒரு உண்மையை நான் பகிர்றேன் உங்கள்கிட்ட. அதனால் இதை நான் மறைந்த ஜெயலலிதா அம்மையார்கிட்ட சொல்லியிருக்கேன், தமிழ்நாடு ஃபிலிம் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் உருவாக்கப்படணும். கார்ப்பரேஷன் எப்பொழுது இது வந்து போக்குவரத்து கழகங்கள் மாதிரி திரைப்படக் கழகம் உருவாக்கப்படுதோ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தலைமையில், அப்போ தான் இது கட்டுக்குள்ளே வரும். இல்லைன்னா இதுபோல் பிரச்சனைகள் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அனைத்து தயாரிப்பாளர்களும் இது ஒத்துழைப்பு கொடுப்பாங்கன்னு நம்புறீங்களா? நீங்கள் நீங்கள் ஆர்டரா போட்டிங்கன்னா ஒத்துழைச்சி தானே ஆகணும். நான் கார்ப்பரேஷனுக்குள்ளே வந்துட்டேன்னு நான் அரசுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். இப்போ யாருமே இண்டிவிஜுவல் பாடியாக இருக்குது, எல்லாமே அரசுக்கு கீழே வரும்போது தனியார் துறையாக இருந்த பேருந்து தான் எல்லாமே அரசு துறையாக மாறிச்சு. அதுபோல் இதை நீங்கள் அரசு கவனத்துக்கு கார்ப்பரேஷனாக கொண்டு வாங்க. இதோட வருமானம் என்ன, எத்தனை கோடிகள் வருது, எவ்வளோ போகுதுன்னு ஒரு கண்ட்ரோல் வேணும் இல்லையா?
டேக்ஸ் ஃப்ரீ கொடுக்கறது நம்ம என்ஜாய் பண்ணிக்கிறோம், கவர்மெண்ட் கொடுக்கறத நம்ம என்ஜாய் பண்ணிக்கிறோம். அப்போ ஒரு அரசு அதிகாரி கீழே இருக்கும் பொழுது தடி எடுத்தவனா தண்டக்காரன்னு ஆயிட முடியாது. நான் சொன்னால் அவர் கேட்டாங்க, எனக்கு மேலே இருக்கிற ஆஃபீஸர் சொல்லும்போது, ஐஏஎஸ் அதிகாரி சொல்லும்போது நான் கேட்டு தான் ஆகணும். அதனால் இது கார்பரேஷன் தான் சரியான தீர்வாக இருக்கும். உங்களுடைய இந்த பேட்டியின் மூலமாக தமிழக அரசுக்கு நான் இதை செஞ்சு தர்றேன்னு சொல்லி மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. அந்த ஆட்சியை தொடர்ந்து செய்துக்கிட்டு இருக்க மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள், மாண்புமிகு முதல்வர் அவர்கள், இதை செஞ்சு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். சரி, இப்போ பெரிய பெரிய முதலாளிகள் இருக்காங்க இல்லையா, பெரிய ப்ரொடியூசர்ஸ், அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு இப்போ பெரிய ஸ்டார்களை வச்சுலாம் படம் எடுத்துருக்காங்க. இந்த சூழ்நிலைக்கு அவங்க இதுவரைக்கும் எந்த ஒரு கருத்துமே செய்யல. ஏன்னா அவங்க போடுறாங்க, பெருசாக எடுக்கிறாங்க. இவங்க இருந்தாலும் ஒரு தயாரிப்பாளராக ஒரு கருத்து சொல்லணும் இல்லையா இந்த பிரச்சனைக்கு. சார், இது வந்து ஒவ்வொருத்தரும் வெளியே எதுக்கு, நமக்கு எதுக்கு பிரச்சனை, நம்ம ஏன் வரவு செலவு இருக்கும், நம்ம ஏன் பேசலாம். அவங்களுக்கு நாளைக்கு இந்த பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ஓகே சார், அதை நான் சொல்ல முடியாதுல்ல, அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். அதை நம்ம அதனால தான் மொத்தமாக சொல்கிறோம். அதான் நம்ம அந்த அதிகாரியை நியமிக்க சொல்றோம், இது கார்பரேஷன் ஆகணும்னு சொல்றோம். உங்களுக்கு வங்கி கடன் என்பது முறையாக வழங்கப்படுமா? அது ரொம்ப இது முக்கியமான கேள்வி நீங்க கேட்டது. அதாவது தமிழகத்தை பொறுத்த மட்டும் கடந்த 40-50 ஆண்டுகளாக திரைத்துறை சார்ந்தவர்களுடைய ஆட்சி தான் இங்கே இருக்கு. சினிமா இல்லாமல் இங்கே எதுவுமே இல்லை. ஆனால் சினிமாக்காரர்களுக்கு என்று நீங்க வந்து வெளியில கோடிகளில் வாங்குற 1-2 பேர் தான் தெரியுமே தவிர, சினிமாக்காரர்களுக்கு வீடு கிடையாது, பேங்க் லோனு கிடையாது. மற்ற மாநிலங்களில் எல்லாமே பேங்க் வங்கி கடன் இருக்குது. நீங்கள் மும்பையில் எல்லாமே வங்கி கடன் கொடுக்கப்படுது, இங்கே வந்து கொடுக்கப்படுறதே இல்லை. அதை வந்து அரசு வழிவகை செஞ்சிச்சுன்னா எதுக்கு கந்து வட்டிக்கு போகிறாங்க? அதை கண்டிப்பாக கோரிக்கை பல முறை வச்சுருக்கேன், இப்போ மீண்டும் ஒரு முறை வைக்கிறேன். கோஆப்ரேட்டிவ் பேங்க்லேயோ அல்லது தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள்லேயோ தமிழக அரசுக்கு உட்பட்டது என்ன இருக்கோ அதில் வங்கிகளில் கடன் கொடுக்கும் பட்சத்தில் இந்த கந்து வட்டி கொடுமை தீர்க்கப்படும். எதுவாக இருந்தாலும் சொல்கிறேன் சார், கந்து வட்டி சினிமாவுக்கு சரியாக வராது சார், இந்த தொழிலை வந்து பண்ண முடியாது. இது ரொம்ப சென்சிட்டிவான பீப்புள் இருக்கிறது. மானரோசத்துக்கு எல்லாமே கட்டுப்பட்டவங்க. டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது, இப்போ எனக்கு கூட நேற்றைக்கு அந்த கடிதத்தில் இருந்தது, அவர் வட்டிக்கு மேலே வட்டி கேட்டாருன்றது கூட எனக்கு தாங்கிக்க முடியுது. அவர் தன்னுடைய அந்த இறந்தவனுடைய வீட்டை பற்றி பேசினாருன்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, நான் அந்த வீட்டில் சாப்பிட்டவன், நான் சொல்கிறேன், நான் அந்த வீட்டு பெண்களை பற்றி, அந்த குடும்பத்தில் ஒருத்தனை நான் இருந்திருக்கேன், எனக்கு தெரியும். அது கண்ணியமான குடும்பம், அதை தாங்கிக்கிற சக்தி அந்த குடும்பத்தில் யாருக்கும் கிடையாது. அவன் ஏன், அவன் கோலை கிடையாது, அசோக்குமார் செத்து போனவனும் கோலை கிடையாது, அவன் மானத்துக்கு பயந்து தான் இறந்துருக்கான். அதனால் அந்த தயவு செஞ்சு எந்த ஃபைனான்சியரும் இனிமேல் இந்த வீட்டை பற்றி பேசுகிறதுன்றது சரியானதாக இருக்காது. சங்கம் சார்ந்த இந்த தயாரிப்பாளர் சங்கம், நடிகர் சங்கம் சார்ந்த இதனுடைய தலையீடுகள் என் திருப்திகரமாக இருக்கா? அடுத்த கட்டமாக சங்கம் சார்ந்து என்ன நடவடிக்கைகள்? நேற்று இரவு தான் நடந்திருக்கு. நேற்று இரவு விசால் அவர்கள் சொல்லியிருக்காரு, தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி, யாராவது கம்ப்ளைண்ட் இருந்தால் கொண்டு வந்து கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. இன்றைக்கி பார்த்துட்டு நாளைக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு.